தேனி தென்னிந்திய பவர் பிளாக்கினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர். உத்தமாவளையம் தாலுகா ஆணைப்பட்டின்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழக அரசால் காலனி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டன. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீடு கடந்த 30 வருடங்களாக சேதமடைந்து பயனற்ற நிலையில் உள்ளது. அந்த வீடுகளை பராமரிக்கிறதுக்காக அரசிலிருந்து வந்த நிதி உதவி எதுவுமே அவங்கள கரெக்டாக போய் சேரலை. 10,000 நிதி உதவி தந்ததாக, பராமரிப்பு செலவுக்கு தந்ததாக அரசு மூலம் கேள்விப்பட்டோம். அந்த நிதி உதவி எதுவுமே அவளை முறைப்படி போய் சேரவில்லை. 30 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ முழுவதும் பயனற்ற முறையில் அந்த வீட்டு முன்னாடி குடிசை போட்டு தான் அவங்க குடியிருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. பூச்சி பாம்பு பள்ளிகள் எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளே நுழையுது. மழைக்காலங்களில் முழுவதுமாக வீட்டை விட்டு வெளியேறி 10 ஆண்டுகளில் தங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தர சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை முறைப்படி தாசில்தார் அவர்களிடம், முத்தமாவளையம் தாசில்தார் அவர்களிடம் மனுவை கொடுத்து ஒரு வார காலத்திற்குள் இதை முறைப்படி அரசுக்கு அனுப்பி அவர்களுக்கு புதிய மனையை கட்டித்தர ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார். அந்த உறுதியினை ஏற்று இந்த கோரிக்கை மனுவை அவர்களிடம் கொடுத்துள்ளோம். தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிக விரைவில் அந்த வீடுகளை கட்டித்தருமாறு தமிழக அரசுக்கு இதன் மூலம் கோரிக்கை வைக்கப்படுகிறது. தென்னிந்திய பரப்பு சார்பாக.